அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு யாத்திரையை தமிழகம் இதுவரை கண்டதில்லை என்றே தோன்றுகிறது. 234 சட்டமன்ற தொகுதி மக்களையும் சந்தித்து பாஜகவை வேர்பிடிக்க வைக்க தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருக்கும் என் மண் என் மக்கள் எனும் யாத்திரைக்கு மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. இது பலரது கண்களையும் உறுத்துகிறது. அதனால்தான் ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, ஆளவே முடியாத கட்சி என தமிழகத்தில் உள்ள 90% கட்சிகள் இந்த யாத்திரைக்கு எதிராக இருக்கின்றன. பாஜக கொடிக்கம்பம் நட்டால் கைது. சமூக வலைதளத்தில் அரசுக்கு எதிரான கருத்தை பதிவு செய்தால் கைது. யாத்திரையில் பங்கு பெறும் முக்கிய நிர்வாகிகள் கைது என ஆளும் தரப்பும் இந்த யாத்திரைக்கு எவ்வளவு தடங்களை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்து வருகிறது. இருந்தும் யாத்திரை நின்றபாடில்லை. நாளுக்கு நாள் அண்ணாமலைக்கான ஆதரவு பெருகி கொண்டேதான் இருக்கிறது. கடந்த 3 வருடத்திற்கு முன்பு இவரை தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது. இன்று இவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இறைவனே தலைவனாக இருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழ் மண்ணில் திராவிடம் எனும் நஞ்சை விதைத்து தேவாரம் திருவாசகம் ஒலித்த ஆன்மீக மண்ணில் கால்டுவல் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டு ஓட்டுக்கு துட்டு என்று ஜனநாயகத்தை ஏலம் போட்டு விற்கும் தமிழகத்தில் அண்ணாமலை எப்படி சாத்தியப்படுத்தினார் இவ்வளவு குறுகிய காலத்தில் என்று சிந்தித்து பாருங்கள். பணத்தாசையோ பெண்ணாசையோ காட்டி திராவிடத்தால் கவிழ்க்க முடியாத நேர்மை, உயிர் பயம் காட்டி உதர்விடும் திராவிடத்துக்கு பணியாத தைரியம், மீடியாக்கள் பலத்தால் உருட்டும் உருட்டுக்களை புள்ளி விவரங்களோடு உடை தெரியும் படிப்பு, மக்களின் பிரச்சனைகளை அறிய மக்களை நோக்கி ஓடும் ஓயாத உழைப்பு, சொல்லலாம் இன்னும் பல. இவைதான் அண்ணாமலையின் பலம், அவரை நோக்கி பொதுமக்களை ஈர்க்கும் காந்த சக்தி. இதனால் இனி எந்த அமைச்சரும் பாஜகவை நோக்கி சவால் விட முடியாது, கெட்ட வார்த்தைகளில் திட்ட முடியாது. பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கும் கூலிபான்கள் கண்ட கண்ட கேள்வியை கேட்க முடியாது. சனாதனம் பற்றி இனிமேல் பேச முடியாது. வாட்சிக்கு பில் கேட்க முடியாது. ஆரியன், வந்தேரி, பீடாவாயன், பாப்பன் என்றெல்லாம் வாய்க்கொழுப்படுத்த யாரும் பேச முடியாது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சியினரால் அண்ணாமலையை எப்படி சமாளிப்பதென்றே புரியவில்லை. அவரை காலி பண்ண எல்லா சில்லறை வேலைகளையும் பார்த்து விட்டார்கள். ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. இப்போது வெளி பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பாஜக தலைவராக அண்ணாமலை செய்த மாயம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது தமிழகம் முழுவதும் இந்து கோவில்களின் முன்னால் இருக்கும் கடவுளை நம்புபவன் முட்டாள் எனும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ள பலகையும் அந்த வாசகத்தை கூறியவரின் சிலையும் அங்கிருந்து அகற்றப்படும். அதுவே முதல் கையெழுத்தாக இருக்கும். பாஜக ஆட்சிக்கு வரும் நாள் இந்து சமய அறநிலையத்துறையின் கடைசி நாளாக இருக்கும் என்று ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அண்ணாமலை கொடுத்திருக்கும் வாக்குறுதி யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. பிற அரசியல் தலைவர்களால் நினைத்தே பார்க்க முடியாத விஷயம். அண்ணாமலை சாப்பிட்டால் குற்றம், கை கழுவினால் குற்றம் என வரிந்து கட்டி செய்திகளை வெளியிட்டு வந்த தமிழக RSP மீடியாக்கள் இவ்வளவு பெரிய அதிர்வான பேச்சை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திராவிடத்தையே சல்லி சல்லியாக நொறுக்கக்கூடிய விஷயத்தை அண்ணாமலை பேசிய பிறகும் எந்த ஊடகமும் இது குறித்து பெரிய அளவில் ஒரு செய்தியோ அல்லது விவாத நிகழ்ச்சியோ நடத்தவில்லை. இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒருவேளை அண்ணாமலையின் வாக்குறுதி குறித்த செய்தி தப்பித்தவறி வெளியில் தெரிந்தால் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களும் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். சங்கிகளை விடுங்கள். ரோட்டில், வீட்டில், நாட்டில் நடமாடும் ஒவ்வொரு சாமானியனும் ஏண்டா ராமசாமிக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, பிறகு எதற்கு தமிழகத்தில் கோவில்களுக்கு முன்பு அந்த ஆள் சிலை, தில்லு திராணி துணிச்சல் இருந்தால் ஒரு மசூதி முன்போ அல்லது சர்ச் முன்போ ராமசாமி பேசிய வாக்கியம் அடங்கிய சிலையை உன்னால் வைக்க முடியுமா என்று கேள்வி கேட்பான். அதனாலேயே அவ்வளவு அமைதி அவர்களிடம். நன்றாக ஆழமாக யோசித்து பார்த்தால் இந்து கோவில்கள் அருகே ஒரு கல் சிலை நிறுவி அதில் கடவுளை நம்புபவன் முட்டாள், அயோக்கியன் என்றெல்லாம் எழுதி வைத்தவர்கள் எத்தனை கேவலமான ஜந்துக்களாக இருக்க வேண்டும், எத்தனை வக்ர புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு இந்துவாக இருந்து கொண்டே இந்து மத துவேஷத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும், பிடிக்கவில்லை என்றால் மூடிக்கொண்டு போயிருக்க வேண்டியதானே. இந்த லட்சணத்தில் இந்துக்கள் மீது எங்களுக்கு வெறுப்பில்லை. எங்கள் கட்சியில் இருப்பவர்களில் 90% இந்துக்கள் தான் என்று தேர்தலுக்கு தேர்தல் சொல்பவர்களுக்கு ஓட்டு போடும் இந்துக்கள் எத்தனை கூமுட்டைகள், எத்தனை களிசடைகள். முன்பெல்லாம் இது பற்றி வெகுவாக யோசித்ததில்லை. அவனுக கிடக்கிறானுக எனும் மனநிலையில் கடந்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் தற்போது அந்த மனநிலை எல்லோருக்கும் மாறியிருக்கிறது.
காரணம் அண்ணாமலையே அன்றி வேறில்லை. டிபி, கேன்சர், பக்கவாதம், சளி, இருமல், காய்ச்சல் எல்லாவற்றுக்கும் ஒரு மருந்து. ஒரே ஒரு மருந்து மாதிரி லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, திறனற்ற ஆட்சி அனைத்தையும் மறைக்க திராவிட அரசியல்வாதிகளுக்கு கிடைத்த ஒரே மருந்து ஈவே ராமசாமி. கருணாநிதி கூட ஈவே ராமசாமிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. திராவிடம், ஈவே ராமசாமி போன்ற விஷயங்களை அவர் அவ்வப்போது ஊறுகாய் போலத்தான் பயன்படுத்துவார். ஆனால் இந்த விடியல் கூட்டம் ஊறுகாய் போல தொட்டுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை முள்ளு சாப்பாடாக மூன்று வேளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆ உண்ணா இது திராவிட நாடு, பெரியார் மண் என்று கிளம்பி விடுகிறார்கள். எது ஒன்று என்றாலும் அது ஈவே ராமசாமியால் மட்டுமே சாத்தியமானது என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவதில் பெரும் முனைப்போடு செயல்படுகின்றனர். இதனால் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரும் பாடுபட்ட எத்தனையோ பெருந்தலைவர்களின் தியாகம் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. ஒரு மண்ணின் வரலாற்றையே மாற்றும் கயவாளித்தனத்தை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கூட்டம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகிவிடும் போது காணும் இடங்களில் எல்லாம் ஈவே ராமசாமியின் சிலைகளை நிறுவது, எல்லாவற்றிற்கும் அவர் ஸ்டிக்கரை ஒட்டுவது என்று பெரியாரிசம் எல்லை மீறி சென்று கொண்டிருந்ததால் தமிழக மக்கள், குறிப்பாக இந்துக்கள் வெறுப்பின் உச்சத்துக்கே சென்றுவிட்டனர். இந்த வேளையில்தான் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து மூலம் ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் இருக்கும் ஈவே ராமசாமி சிலை அங்கிருந்து அகற்றப்படும் என்று அறிவித்ததன் மூலம் அந்த பெரியரிசு பூனைக்கு மணிகட்ட முடிவு செய்துவிட்டார் அண்ணாமலை. நல்ல விஷயம். இதுவரையிலும் ஈவே ராமசாமி பெயரை சொல்லி சொல்லியே இந்துக்களை அவமதித்து வந்தபோது எந்த ஒரு தலைவரும் பொது வழியில் தட்டி கேட்க தைரியம் இன்றியே இருந்தனர். ஈவே ராமசாமியின் கருத்துக்களையும் பெரியாரிச பொய்களையும் எதிர்த்தால் பிற்போக்குவாதி என்று பட்டம் சுமத்தப்பட்டுவிடும் என்று கண்டும் காணாமல் இருந்து வந்தனர். இந்துக்களுக்கு ஒரு அவமானம் என்றால் தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற தைரியம்தான் இவர்களின் ஆட்டத்துக்கு காரணம். இனி அந்த பயம் இல்லை. இதோ இந்துக்களின் பாதுகாவலனாக ஒரு உண்மை தலைவன் வந்துவிட்டான். காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கும். திராவிட சித்தாந்தத்திற்கு சாவுமணி அடிக்க பிறந்த தமிழன் அண்ணாமலை என்பது ஸ்ரீரங்கநாதரின் கணக்கு. இறைவன் சித்தம் அதுவானால் யாரால் என்ன செய்துவிட முடியும்? நல்லதே நடக்கும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை என்று. ஆனால் 60 வருடத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டை கெட்டு குட்டி சுவராக்கி குடிகார மாநிலமாக்கி கொளுத்த அரசியல்வாதிகளுக்கு நன்கு படித்த, திறமையான, ஜாதிய பின்புலம் இல்லாமல், குடும்ப பாரம்பரிய பின்புலம் இல்லாமல், பணபலம் இல்லாத ஒரு இளைஞன் முன்னாடி நின்று கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. கூடவே பயம் வேறு தொற்றி கொண்டு விட்டது மேற்படி அரசியல்வாதிகளுக்கு. 20 வயதில் நான் அரசியல் கற்றுக்கொள்ளும் போது என் மனதில் என்னென்ன ஓடியதோ அதே விஷயங்கள் தற்போது அண்ணாமலை வடிவில் நிறைவேறும் போது துள்ளி குதித்து ஆச்சரியம் அடைகிறேன். காரணம், இந்த பிரபஞ்சத்தோடு நான் இணைந்திருக்கிறேன் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நிச்சயம் இது பிரபஞ்சத்தின் செயல்தான். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கிறது. சரியான வழிகாட்டியை காலம் சரியான இடத்தில் நிலை பெற செய்திருக்கிறது. விடிய வேண்டும், வெல்ல வேண்டும், தாமரை மலர்ந்து மக்கள் மனம் மகிழ வேண்டும். தமிழ்தாய் வாழ்க, பாரத அன்னை புகழ் ஓங்குக, வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். நன்றி.